ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நம்ம வீட்டு சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நம்ம எப்படி ரைம்ஸ் வந்து ஈஸியாக சொல்லித்தர போகிறோன்றதை வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். பொதுவாகவே சின்ன குழந்தைங்களுக்கு வந்து என்னென்னா ஸ்டோரிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த ஸ்டோரிஸில் வந்து புது புது கேரக்டர்ஸ்லாம் வந்து நம்ம சொல்ல சொல்ல வந்து அவங்க ரொம்ப ஈஸியாக வந்து அந்த ஸ்டோரியை புரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன ரைம்ஸ் சொல்லித்தர போகிறோமோ அந்த ரைம்ஸ் ரிலேட்டடாக நாமளாக ஒரு ஸ்டோரிஸ் க்ரியேட் பண்ணி அதை அவங்கள்ட்ட சொல்லும்போது ஈஸியாக வந்து அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க. இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் ஒரு ரெண்டு ரைம்ஸ், ஜானி ஜானி எஸ் பப்பா அண்ட் ரெயின் ரெயின்போவை வந்து எப்படி என்னோட குழந்தைக்கு நான் சொல்லி கொடுத்தேன்றதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஹாய் பாப்பா. ஹாய் அம்மா. இன்னைக்கு அம்மா உனக்கு கதை சொல்லிக்கிட்டே ரைம் சொல்லி தர போறேன். சரி சொல்றேன் கேட். ஒரு ஊர்ல டாமின்னு ஒரு பையன் இருந்தானா. டாமிக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாடுறதுன்னா ரொம்ப பிடிக்குமா. அப்படியே ஒரு நாள் விளாண்டுட்டு இருக்கும்போது மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சான். மழை பெய்கிறத பார்த்துட்டு டாமிக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியலையா. அப்போது அவன் வந்து என்ன ரைம்ஸ் பாடிப்பான் ரெயினை போக வைக்கிறதுக்காண்டி. அப்போ அவங்க அப்பா வந்து கிச்சனுக்குள்ள போய் சுகர் ஜாரை எடுத்து சுகரை சாப்பிடாருன்னா ரொம்ப பிடிக்குமா ஒரு நாள் என்னாச்சா அவங்க அப்பா அம்மா வந்து ஹாலில் உட்காந்துருக்கும் போது மெதுவாக கிச்சன் பக்கம் போய் சுகர் ஜாரை எடுத்து சுகரை சாப்பிட ஆரம்பிச்சிட்டானா அப்போது அவங்க அப்பா வந்து கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கும்போது அவனை கையும் கலவமாக பிடிச்சிட்டாரான். அப்போது ஜானியை பார்த்து ஒரு ரைம்ஸ் பண்ணாரான். என்ன ரைம் இருக்கும்? தோனி தோனி எஸ் பாப்பா, கிக்கி சுகனா பாப்பா, டேயி நைஸ் நா பாப்பா, ஹப்பி நம வாவ், சூப்பரா சொல்லிட்ட. இந்த மாதிரி ஒவ்வொரு ரைம்ஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்டோரிஸ்க்கும் நீங்களாக க்ரியேட் பண்ணி உங்கள் குழந்தைங்கள்கிட்ட சும்மா சொல்லி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.